ஹலோ கேமர்ஸ் வெல்கம் பேக் டு வேவி கேமிங். ஓகே கேஸ் இன்னைக்கான வீடியோ பார்க்க போறோம் அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் மூணாவது வந்து இந்த பிடிஎஸ் ஃபேட் டேவில் வந்து ஒருத்தனா வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இது வந்து ஒரு நல்ல டீல் மாதிரி தெரிஞ்சு இந்த ஃபேட் டேவில். ஏன்னா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டைமண்ட்ஸ்லேயே வந்து ஒன்று அந்த ஒரு கிறிஸ்டல் டோக்கன் கிடைக்கணும், அப்படி இல்லைனா ஒரு அமௌண்ட் கிடைக்கணும். ஸோ அதனால் அதை ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். அதுக்கான ஒரு சில ட்ரிக்கும் சொல்ல போகிறோம். எனக்கு வந்து ட்ரை பண்ணி கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட டைமண்ட் இல்லைன்னு கவலைப்பட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம அந்த ஆப் இந்த ஆப்பில் சொல்ல போகிறது நம்ம ஆப்புங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து ஒரே நாளாக டைமண்ட் ஏர்ன் பண்ண அப்படின்னு சொல்ல முடியல, உங்களோட ஹார்ட் ஒர்க் பொறுத்து 1 வீக்கில் 10 டேஸில் கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ மறக்காம நம்ம செக் பண்ணி பாருங்கள். ஆட்ஸ் பார்த்து அதாவது ஆட் பார்க்குறது மூலமாக நீங்கள் வந்து டைமண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஏர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு காயின் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் டைமண்ட் ரீடீம் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ், ஃப்ரீ ஃபயர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்க்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறக்காம நம்ம ஆப்போட லிங்க் வந்து ஃபஸ்ட் கம்மியாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆட்ஸ் வரதில், கூடி சீக்கிரம் அதை ஃபிக்ஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், பட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேயா. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆட்ரா பரமாட்டின்னு சொன்னீங்க. எனக்குலாம் கரெக்டாக நேற்று நைட்டு 12 மணிக்கு இந்த வீடியோ எடுக்கலான்ட்டு போகிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆட்ராப் வந்து விழுந்தது 30 ரூபாய்க்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டுருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு வராமல் இருக்கலாம், அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தெரியல. நீங்கள் வந்து கஸ்டமர் கேரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், செட்டிங்ஸில் இருக்கும் கஸ்டமர் கேர்ன்னு சொல்லிட்டு. பட் எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆட்ராப் வந்து வந்துட்டு தான் மக்கள் இருக்குது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து ஒரு சில ட்ரிக்ஸு சொல்கிறேன். இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு ஒர்க் ஆச்சு ஓகேயா. நிறைய டைம் எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் யூஸ் பண்ணாத கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் வந்து நான் யூஸ் பண்ணிடும், யூஸ் பண்ணதே இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் வந்து தூக்கி வச்சுக்கிட்டு அடுத்து செட்டிங்ஸில் போய்ட்டு கிளியர் கேட்ச். ஏன் அப்படின்னா நீங்கள் உங்கள் அந்த வெப் யூனிட்டில் ஓப்பன் பண்ணுறீங்களா, அதோட ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இதில் தான் சேவ் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளியர் கேட்ச் கொடுங்க. இன்னொரு ஒரு போனஸ் டிப்ஸ் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நைட் அந்த 12 மணி இல்லை காலையில் ஒரு 7 மணி அந்த மாதிரி டைமில் ஸ்பின் பண்ணுங்கள். ஏன்னா இது சர்வர் சேஞ்சிங் டைம் சரிங்களா, சர்வரில் வந்து ஒரு சில அப்டேட் நடக்கும். ஸோ அப்போ வந்து ஸ்பின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லுவாங்க அந்த காலத்துலேருந்து சொல்லப்படுற நம்பிக்கை, அதனால் அந்த மாதிரி நைட் டைமில் ஸ்பின் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உள்ளே போய்ட்டு கூல் ட்ரைவர் ஒரு 10 ஸ்பின், டைம் ட்ரைவர் 10 ஸ்பின், வெப்பர் ட்ரைவர் 10 ஸ்பின்னு சொல்லிட்டு உங்களோட வவுச்சர் தான் சுற்றுங்க. நான் அந்த ஃபீமேல் பால் இருக்கனால டைமண்ட் ரயிலாம் சுற்றல, ஜஸ்ட் கோல்ட் ரயில் மட்டும் ஒரு 30-40 ஸ்பின்னை போட்டு அப்படி இப்படி சடத்தர தரத்தரனு சர்வரஸ் கன்ஃபியூஸ் பண்ணுறோம். ஆமாம், அப்போலாம் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகாது, பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தானுங்க. ஸோ நம்பிக்கை தானே வாழ்க்கை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்பின் பண்ணி பார்த்தேன். ரைட், என்னென்ன ப்ரோ ப்ரைஸ் சொல்ல கேன்சல் பண்ணிங்க அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த 2 வீணாப்போன கன் கிரேட்ஸையும் கேன்சல் பண்ணி விட்டேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு தீம் கன் கிரேட்ஸ் தான் சரியா. ஸோ அடுத்து வந்து டப்பு 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 டப்புனு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டையர் அளவுக்கு போட்டு அந்த எமோட்டையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிறிஸ்டல் டோக்கனை தட்டினா எமோட் பாருங்கள் உண்மையே சூப்பராக இருக்குல்ல. நான் வந்து ஒரு மைண்ட் இருந்தேன், ஸோ எமோட் இருந்தாலும் சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் டோக்கன் இருந்தாலும் சரி, எது எப்படி எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே கிட்டத்தட்ட 500 டைமண்ட்குள்ளேயே கிடச்சிரும். அப்படி இன்னொன்று தான் வந்து 1000 டைமண்ட் 1100 டைமண்ட் ஆகும், பட் ஒரு கிறிஸ்டல் டோக்கன் ஆர் எமோட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 டைமண்ட்லேயே கிடச்சிரும் ரெண்டில் ஒன்று. இன்னொன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா 499 ஸ்பின் பண்ணி 1500 கிடைக்கும். அதனால் வந்து உங்கள்கிட்ட ஒரு 500-600 டைமண்ட் இருந்தாலே நீங்கள் வந்து இது ரெண்டில் ஏதாச்சும் எடுத்துக்க முடியும். நானும் ஸ்பின் பண்ணுற காரணக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது கொடுக்காமல் வந்து வச்சு செஞ்சுட்டு இருந்தால், பட் நம்ம விடாமல் நம்ம அனிமேஷனே ஆஃப் பண்ணி விட்டு ஸ்பீடப் பண்ணேன். அது பொறுமையாக சுற்றி போய் எங்கே நிற்குதுன்றது பார்க்குறதுக்கு ஒரு பொறுமை இல்லை, நான் எப்படியாச்சும் கிடச்சிடும்டா அப்படின்னு சொல்லி ஸ்பின் பண்ணேன். கடைசியில் 3-3 ரூபாய் தான் கிடந்தது அதில் வந்து நின்று, நீங்களே கவுண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ டைம் எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நான் சரியாக பார்க்கல. அடுத்து வந்து கரெக்டாக வந்து 199 வந்து நின்றுது, 199 வந்து நின்னப்போ கரெக்டாக எனக்கு வந்து கிறிஸ்டல் டோக்கன் கொடுத்துட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா எமௌண்ட் கிடைச்சாலும் ஓகே, கிறிஸ்டல் டோக்கன் கிடைச்சாலும் ஓகே, ரெண்டுமே டபுள் மைண்டடாக தான் இருந்தேன். ஸோ ரெண்டு எது கிடச்சாலும் ஓகேன்னு சொன்னேன், பட் அதுக்கடுத்து ஸ்பின் பண்ணல. அதுக்கடுத்து 499 டைமண்ட் ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அந்த எமௌண்ட்டும் கிடச்சிருக்கும், பட் எனக்கு எமௌண்ட் தேவையில்லை சரியா, தேவைன்னு சொல்ல தேவையில்லை, அதனால் வந்து நான் அதை ஸ்பின் பண்ணல. உங்கள்கிட்ட ஒரு 600 டைமண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன், சம்திங் 600 or 500 நாட் ஷுர், நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் டோக்கன் கிடைச்சிருச்சு. அதுக்கு இதில் எந்த பட்டில் கிடைக்குதுன்னு பார்ப்போம், ஒருத்தான பட்டில் கிடைக்குதா இல்லையா அப்படின்றதையும் பார்ப்போம். அது மோஸ்ட்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கிளிப்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ரைட்டை ஸ்பின்னு கொடுத்துட்டாங்க, அப்படியே அந்த லைட்டு போய் டக்கு டக்கு நிற்க எனக்கு பக்கு பக்கு அடிக்குது. அட பாவிகளாக ஏதாச்சும் நல்ல பட்டிலாக கொடுங்கடா, அந்த பிங்க் கலர் பட்டிலாம் சத்தியமாக கொடுத்துறாதீங்கடா கேனப்பயல்களை அப்படின்னு நினச்சி கரெக்டாக வந்து எனக்கு பிடிச்சி நான் நினச்ச பண்டில் எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பண்டில் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன், செம்ம சீனாக இருக்கும். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதோட ஷர்ட்டில் இருக்க எஃபெக்டாக இருக்கட்டும். ஸோ நான் ரிவ்யூ வீடியோ போட்டிருப்பேன், அதுலேயே அந்த பட்டில் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லியிருப்பேன். இருங்கங்க எங்கங்க அந்த பட்டில் இருங்க, பொறுமையாக போட்டு பார்ப்போம், செம்மையாக இருக்கும். எனக்கு வந்து பேசிக்காக ரொம்ப 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 பிடிச்சிருந்தது, அதனால தான் இது எங்கேன்னு தேடிட்டு இருந்தேன், எங்கடா காண போச்சாட்டே கஷ்டப்பட்டு எடுத்தாடா அப்படின்னு நினச்சா அது வந்து கிரேட்ஸில் போய் உட்காந்துருந்தது, அதில் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த பட்டில் தான் சூப்பராக இருக்குல்ல, கையில் இருக்க எஃபெக்டாக இருக்கட்டும், ஸோ செம்மையாக இருக்குங்க, ஷூவாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்களே பாருங்களேன், அதுவும் இந்த ஃபேண்ட்லாம் பாருங்களேன், கிட்டத்தட்ட அப்படி கொஞ்சம் ஏஞ்சலிக் பேண்ட்டோட லுக்கு உங்களுக்கு தெரியுது தெரியலையா, தெரியும், நீங்கள் நல்லா பாருங்கள் உங்களுக்கு வந்து தெரியும். எனக்கு வந்து இந்த பட்டில் ரொம்ப பிடிச்சது மக்களே. ஸோ ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு, 500-600 டைமண்ட் வந்து இந்த ஒரு பண்டில் கிடச்சது எனக்கு வந்து ஃபீல் குட் ஓகேயா. அதே மாதிரி நான் அந்த ஃப்ரீயாக கொடுத்த கிறிஸ்டல் டோக்கன் எடுக்கல, ஏன்னா நான் கேமே ஆடுறது இல்லைங்க, என்னங்க சொல்கிறதுக்கு எக்ஸாமாக நடக்குது, +2 வர படிக்கிறேன்னா, அதனால் இந்த கேம் பக்கம்லாம் போகிறது கிடையாது, இல்லை ஆப் மெயின்டைன் பண்ணிவிட்டு, அதனால் எனக்கு வந்து டைம் கிடைக்கிறதுல, அதனால் சோயா நான் ஃப்ரீ கிறிஸ்டல் டோக்கன் கூட என்னால் எடுக்க முடியல ஓகேயா. நான் இப்போ வந்து அந்த பண்டில் வந்து அலோ குக்கு போட்டு பார்த்தேன், ஹேர் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் சின்ன சேஞ்ச் பண்ணி ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. நீங்களும் ஸ்பின் பண்ணி பார்க்கணும் எடுங்க,
டைமண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க, காசு வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ஆப் இருக்குது, அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். லவ் யூ ஆல், பாய்.